ஸ்திரீகளில் ரூபவதியே தேசத்தின் தாயானவளாய் மிகுந்த அழகுள்ளவளாய் விசுவாசத்தின் நங்கூரமாய் கீழ்ப்படிதலின் எடுத்துக்காட்டாய் அழகு என்ற வார்த்தைக்கு பொது அர்த்தம் தந்தவளாய் அன்பு எனும் சொல்லிற்கு உதாரணம் ஆனவளாய் புகழ்மிக்க பேறு பெற்று இளவரசி என தெய்வனால் அழைக்கப்பட்டு தன் கணவனுக்கு கீழ்ப்படிதலுள்ள மனைவியாய் திகழ்ந்து இவ்வுலகத்திற்கு மாதிரியாய் புகழ்பெற்ற இனியவளே. ஆமாங்க, என்னை கவர்ந்த வேதாகம பெண்களில் ஒருவர் சாராள். சாராளிடம் நான் கற்ற குணாதிசயங்களை தான் பார்க்கப் போகிறோம். சாராள் என்றவுடன் நம் மனதிற்கு வருவது சாராளின் விசுவாசம் மட்டும்தான். வயது சென்றவளாயினும் ஆண்டவரின் வாக்கின் மேல் விசுவாசம் வைத்து பிள்ளை பெற்றாள் என்று எபிரேயர் 11:11 பார்க்கிறோம். சாராளின் விசுவாசமே அவளின் மெய்யழகாய் போற்றப்பட்டு அநேக பெண்களை பார்க்கிலும் மிகுந்த அழகுள்ளவளாய் புகழ் பெற்றாள். அபிராமின் மனைவியாகிய சாராய் ரொம்பவே அழகுள்ளவளாய் இருந்தாங்க. அழகு என்றதும் எனக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை நான் சாராளுக்காக ஒப்பிட்டு பார்த்தேன். நீதிமொழிகள் 31:29 அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, சாராளும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று புகழ்கிறான் என்று சொல்லலாம். இவங்களுக்கு 90 வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்ரஹாம் 97 போது கர்த்தர் அப்ராமோடே பேசுகையில், இனி உன் பெயர் அபிராம் எனப்படாமல் அப்ரஹாம் எனப்படுவாய் என்று அழைக்கப்பட்டான். அதே போல் உன் மனைவியை சாராய் என்று அழைக்கப்படாமல் சாராள் என அழைக்கப்படுவாள் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அப்ரஹாம் திரளான ஜனங்களுக்கு தகப்பன் என்றும் சாராள் என்பதற்கு தேசத்தின் தாய் என்றும் அர்த்தமாக. சாராள் என்றால் தமிழில் இளவரசி என்று அர்த்தமாம். எவ்வளோ ப்ரீஷியஸ் பாருங்க சாராள். சாராளிடம் எனக்கு பிடித்த, என்னை கவர்ந்த ஒரு விஷயம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் உள்ள மனைவி சாராள் அப்ரஹாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படைந்திருந்தாள் என்று 1 Peter 3:6 பார்க்கிறோம். அதே போல ஆதியாகமம் 12 அப்ரஹாமிடம் தேவன், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கட்டளை கொடுத்தார். இந்த விஷயத்தை அப்ரஹாம் எப்படியும் தன் மனைவியாகிய சாராளிடம் சொல்லியிருப்பார். காலம் காலமாய் வாழ்ந்த இடத்தை விட்டு எங்கு செல்கிறோம் என்று நிச்சயமில்லாமல் செய்யும் பயணம் ஒரு பெண்ணுக்கு எளிதல்ல. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வா என்றீர்களே என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் முறுமுறுத்ததாய் எங்கேயும் எழுதப்படவும் இல்லை. அப்ரஹாமின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தேவ சித்தம் நிறைவேற தோள் கொடுத்து சென்றார். அதே போல் புதிய ஏற்பாட்டிலும் பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று 1 Peter 3:3 நாம் பார்க்கிறோம். என்னை கவர்ந்த சாராள் எவ்வளவேனும் தன் வாழ்க்கையில் போராட்டம் இருப்பினும், சாராள் தேவன் பேரில் வைத்த விசுவாசம் என்னும் ஆபரணம் அணிந்தவளாய் கீழ்ப்படிதல் என்னும் கிரீடத்தை சூடிக்கொண்டு இரக்கம் காட்டுகிற கண்களை அணிந்து கொண்டு விலையுயர்ந்த எளிமை என்னும் ஆடையை அணிந்து கொண்ட சாராளை போல நாமும் கிறிஸ்துவை நடுவராய் வைத்து பிறருடைய வாழ்க்கையில் அழகு சேர்ப்போமாக. ஆமென்.